ஒடிசா ரயில்வே தென்பட்ட பகுதியான பஹனகால இருக்கக்கூடிய உயர்நிலை பள்ளிக்கு போறதுக்கு மாணவர்கள் அச்சம் தெரிவிச்சிருக்காங்களா? பள்ளியில உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் இருந்ததால அங்க மாணவர்கள் போறதுக்கு பயப்படுறாங்களா? இது மாணவர்களுக்கு பீதி ஏற்படுத்திருக்கக்கூடிய நிலையில இப்போது அந்த பள்ளியில ஒரு முக்கியமான விஷயத்த பண்ண போறாங்க. அப்படி என்ன இந்த பள்ளியில பண்ண போறாங்க, என்ன நடந்தது, எதுக்காக மாணவர்கள் போக பயப்படுறாங்க, வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். கடந்த ஜூன் 2ஆம் தேதி ஒடிசா மாநிலத்துல மிகப்பெரிய ரயில் விபத்து ஏற்பட்டுச்சு. 3 ரயில்கள் அடுத்தடுத்து மோதிக்கொண்ட சம்பவத்துல இதுவரைக்கும் 270க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் 1000க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இந்த சூழல்ல உயிரிழந்தவர்களுடைய ஒரு சில உடல்களை அடையாளம் காண்றதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதனால அந்த உடல்களை அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில வச்சிருக்கிறாங்க. அதை தவிர சில உடல்களையும் பள்ளிக்கூடத்திலையும் வச்சிருக்கிறாங்க. இதனால கோட விடுமுறை முடிச்சு மாணவர்கள் பள்ளிக்கு போறதுக்கு அச்சம் தெரிவிச்சிருக்காங்களாம். உடல் அங்க இருந்ததால எப்படி நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும் என மாணவர்கள் பயந்து போயிருக்கிறாங்களாம். பள்ளியை சுத்தி வேற ஏதாவது மர்மங்கள் இருக்குமோ அப்படி என்ற அளவுக்கு மாணவர்கள் பயந்து போயிருக்கிறாங்களா? இந்த காரணத்தினால பெற்றோர் இது சம்பந்தமா நிர்வாகத்துக்கிட்ட சொல்ல இப்போ பள்ளி நிர்வாகம் ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள போறாங்க. பள்ளிக்கூடத்தின் ஒரு பகுதியை இடிச்சு மறுபடியும் கட்ட போறாங்களா? மாணவர்களின் பயத்துக்காகத்தான் இந்த பள்ளியுடைய குறித்த பகுதியை இடிக்கும்படி அறிவிக்கப்பட்டிருக்கு. இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை அறிய மிஸ்ரீவிதாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.